அதான் இதில் கடவுள் நூறு தாழ் சொன்னேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. முள்ளங்கியை போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. துவரம்பருப்பு அதுக்கப்புறம் புளித்தண்ணி அது ரெண்டையும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் நல்லா புளி வடை போகிற வரைக்கும் வேகணும். முளகரண்டி சாம்பார் பொடி தேவையான உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதான் வந்து முள்ளங்கி குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்குது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன்.